ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி அகாடமிலேருந்து ஜோதி. இன்றைக்கி நம்ம 9th தேர்ட் டேர்மில் இடம்பெயர்தல்ன்ற செகண்ட் லெசனை பார்க்கலாம். இதோட உங்களுக்கு 9th எக்கனாமிக்ஸ் ஃபுல்லாமே முடியுது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இல்லை உள்ளே போய் நல்லா புக்ஸ்குள்ளே படிக்க முடியல அப்படின்னா ஒன் வேர்ட் செய்யாது, கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அப்படியே டேரெக்டாக கொஸ்டின்ஸ் வரது கூட சான்சஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நான் இம்பார்ட்டன்ஸ்லாம் குறிச்சிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இடப்பெயர்வு வந்து இரண்டு அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. அதாவது பிறப்பிடம் அடிப்படையில், இன்னொன்று வாழிடம் அடிப்படையில். பிறப்பிடம் அடிப்படையில் அப்படிங்கிறது வந்து கணக்கெடுப்பின் போது இருக்கும் இடமும் பிறந்த இடமும் வேறுபட்டிருந்தால் அது வந்து வாழ்நாள் இடப்பெயர்வு என்று அழைக்கப்படுகிறது. வாழிடம் அடிப்படையில் அப்படிங்கிறது எப்படி கணக்கிடுறாங்கன்னா, கணக்கெடுப்பின் போது இருக்கும் இடமும் கடைசியாக வாழ்ந்த இடமும் வேறுபட்டிருந்தால் வாழிட அடிப்படையிலான இடப்பெயர்வு என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள இடம்பெயர்தலின் பரவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் வந்து மொத்த மக்கள் தொகையான 121 கோடி மக்களில் 45 கோடி மக்கள் வந்து வாழ்தலின் அடிப்படையில் இடம்பெயர்ந்தவராக கணக்கிடப்பட்டுள்ளது. அதே போல் 2011 கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் வந்து மொத்த, அதாவது 7.2 கோடி மக்களில் வந்து 3.13 கோடி மக்கள் வந்து இடம்பெயர்ந்தவர் என கணக்கிடப்பட்டுள்ளது. அதாவது நாட்டின் இடம்பெயர்வு 37% இருந்த சமயத்தில் தமிழ்நாட்டின் இடம்பெயர்வு வந்து உச்சமாக 43% திகழ்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பொதுவாக இடப்பெயர்வு வந்து நகரப்பகுதிகளோடு மட்டுமே தொடர்புபடுத்தப்படுகிறது. ஆனால் இந்தியாவிலும் தமிழகத்திலும் வந்து இடம்பெயர்வின் பரவல் வந்து நகர்ப்புறங்களில் இருப்பதை விட கிராமப்புறங்களில் வந்து மிக அதிகமாக காணப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. 2011 இந்தியாவில் கிராமப்புற மக்கள் வந்து 37% இடம்பெயர்ந்தவர்களாக கணக்கிடப்படும் அதே சமயத்தில் வந்து நகர்ப்புற இந்தியாவில் வந்து இடம்பெயர்ந்தவர்களின் எண்ணிக்கை வந்து 27% உள்ளது. தமிழகத்தில் வந்து 41% கிராமப்புறங்களில் இடம்பெயர்ந்தவர்களாகவும் 35% வந்து நகர்ப்புறங்களில் இடம்பெயர்ந்தவர்களாகவும் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தெரிய வருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 2011 இடம்பெயர்ந்தவர்களின் ஒட்டுமொத்த கணக்கில் வந்து 53% பெண்கள் இடம்பெயர்ந்தவர்களாகவும் ஆண்களில் வந்து 23% வந்து இடம்பெயர்ந்தவர்களாகவும் இருக்கின்றனர் கொடுத்துருக்காங்க. இதே காலகட்டத்தில் தமிழகத்திலும் இம்மாதிரியான ஒரு சூழ்நிலையை காணப்படுகிறது. பாதிக்கும் மேற்பட்ட, அதாவது 52% பெண்கள் வந்து இடம்பெயர்ந்தவர்கள் என்றும் ஆண்களில் வந்து 35% பேர் வந்து இடம்பெயர்ந்தவர்கள் என்றும் கணக்கிடப்படுறாங்க. ஸோ பெண்கள் தான் வந்து அதிகமாக இடம்பெயர்ந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் 70% பேர், தமிழ்நாட்டில் 51% பேர் அவர்களது இடப்பெயர்வுக்கான காரணமாக திருமணத்தை குறிப்பிடுகின்றனர். அதாவது பெண்களில் சொல்கிறாங்க, பெண்களில் அதிக அளவிலான இடப்பெயர்வு காணப்படுவது ஏன், அதுக்கு வந்து பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ பெண்கள், அடுத்தது இந்தியாவிலும் தமிழகத்திலும் வந்து திருமணம் சார்ந்த இடப்பெயர்வும் பெண்களின் அதிக அளவிலான இடப்பெயர்வுக்கு வந்து முக்கிய காரணமாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 2011 இந்தியாவில் வந்து ஆண்களில் 28% பேரும் தமிழகத்தில் வந்து 26% பேரும் இடப்பெயர்வுக்கான முக்கிய காரணமாக வேலையை குறிப்பிடுகின்றனர். ஆண்களை பார்த்தா வேலைக்காகவும், பெண்கள் வந்து திருமணத்துக்காகவும் இடம்பெயர்றாங்கன்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது தமிழ்நாட்டின் மொத்த இடப்பெயர்வாளர்களில் 65% பேர் வந்து தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கும் 35% பேர் வந்து நம் நாட்டிற்குள்ளுமே வந்து இடம்பெயர்ந்துள்ளனு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சென்னை மாவட்டம் வந்து அதிக எண்ணிக்கையிலான வெளி குடியேற்ற பதிவில் முன்னிலை வகிக்கின்றது. சென்னையை தொடர்ந்து கோயம்புத்தூர், ராமநாதபுரம் மற்றும் திருச்சி மாவட்டங்கள் வந்து அடுத்தடுத்த இடங்களை பெறுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உள்நாட்டுக்குள்ளேயே நம்ம இடம்பெயர்றோம் இல்லையா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து சென்னை ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது, அதை தொடர்ந்து கோயம்புத்தூர், ராமநாதபுரம், திருச்சியெலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ குடியேற்ற எண்ணிக்கை அடுத்ததாக கொடுத்துருக்காங்க. கடலூர், கரூர், திருவண்ணாமலை, வேலூர், நாமக்கல், சேலம், திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்கள் வந்து மிக குறைந்த அளவிலான வெளிக்குடியேற்ற எண்ணிக்கையை பதிவு செய்துள்ளனு சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகமானதுக்கும் பார்த்துக்கோங்க, குறைவானதுக்கும் பார்த்துக்கோங்க எந்தெந்த ஊருங்கிறத. அடுத்ததாக வெளிநாடுகளில் குடியேறுபவர்களில் வந்து 20% பேர் வந்து சிங்கப்பூரை தான் தேர்வு செய்துள்ளனா, 18% பேர் வந்து ஐக்கிய அரபு எமிரேட்டிலும், 16% பேர் வந்து சவுதி அரேபியாவிலும், 13% பேர் தான் வந்து ஐக்கிய அமெரிக்க நாடுகளுக்கும் இடம்பெயர்ந்துள்ளதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அப்போ அதிகமானது எந்த ஒரு நாட்டுக்கு போகிறாங்க, குறைவாக எந்த நாட்டுக்கு போகிறாங்கன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதிகமாக வந்து சிங்கப்பூர், கம்மியாக இருக்கிறது வந்து ஐக்கிய அமெரிக்க நாடுகள். அடுத்தது சர்வதேச குடியேறுபவர்களின் 15% வந்து பெண்களாகவும் 85% வந்து ஆண்களாகவும் உள்ளனர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 2015 தமிழ்நாட்டில் இருந்து குடியேறுபவர்களின் கல்வி தகுதி வந்து குறித்த கேள்விக்கு 7% வந்து கல்வியறிவு அற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்களுக்கு, குடியேறுபவர்களுக்கு.
அதுதான் 30% வந்து 10ஆம் வகுப்பு படித்தவர்கள் என்றும், 12ஆம் வகுப்பு வரை முடித்தவர்கள் 10% என்றும், தொழில் பயிற்சி பெற்றவர்கள் வந்து 15% என்றும், பட்டப்படிப்பு படித்தவர்கள் வந்து 11% என்றும், தொழிற்கல்வி முடித்தவர்கள் 12% என்றும், முதுகலை பட்டதாரிகள் வந்து 11% என்றும் இவ்வாய்வு தெளிவுபடுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக வந்து கல்வியறிவு அற்றவர்களோட இதை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இங்கே ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, உலகிலேயே மெக்சிகோ அமெரிக்க ஐக்கிய நாடு இடையேயான இடப்பெயர்வு பாதையே 2010ஆம் ஆண்டின் மிகப்பெரிய இடப்பெயர்வு பாதையாகும். உலகிலேயே நீண்ட தூரம் இடம்பெயரும் பறவை வந்து ஆர்க்டிக் டர்ன். இந்த பறவையை பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மீள் பார்வை பார்க்கலாம். பிறப்பு, இறப்பு மற்றும் இடப்பெயர்வை பொறுத்து மக்கள் தொகையில் மாற்றம் ஏற்படுகின்றது. மக்கள் தொகை நகர்வில் கிராமப்புற இடப்பெயர்வானது நகர்ப்புற இடப்பெயர்வை விட அதிகமாகும். இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் பெண்களின் இடப்பெயர்வினை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக திருமணம் உள்ளது. ஆண்களின் இடப்பெயர்வினை தீர்மானிக்கும் முக்கிய காரணி வேலைவாய்ப்பாகும். ஒரு சமுதாயத்தில் ஏற்படும் இடப்பெயர்வின் தன்மை மற்றும் அளவு அச்சமுதாயம் அடைந்த வளர்ச்சியின் போக்கை கொண்டே தீர்மானிக்கப்படுகிறது. ஏழை மக்கள் வந்து தங்களின் வாழ்வாதாரத்திற்காகவும், வசதி வாய்ப்புடைய மக்கள் தங்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ளவும் இடம்பெயர்கின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சூஸ் பார்க்கலாம், 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மக்கள் தொகை வந்து 121 கோடி. வெளி குடியேற்ற பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் வந்து சென்னை. 2015ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் இருந்து இடம்பெயர்ந்தவர்களில் கல்வியறிவற்றோரின் சதவீதம் வந்து 7%. ஏழை மக்கள் இடப்பெயர்வை மேற்கொள்வது வந்து வாழ்வாதாரத்திற்காக. அடுத்ததான் ஃபிலிப்ஸு, டேஸ் மற்றும் டேஸ் அடிப்படையில் இடப்பெயர்வு கணக்கிடப்படுகிறது அப்படின்னா, பிறப்பிடம் மற்றும் வாழிடம். மக்களின் நகர்வு நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்களில் வந்து அதிகம் காணப்படுகின்றன. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கிராமப்புற இந்தியாவில் வந்து 37% மக்கள் வந்து இடம்பெயர்ந்தவர்களாக கணக்கிடப்பட்டுள்ளது. 4வது வந்து பெண்கள் அதிக அளவில் இடம் பெயர்வதற்கான காரணம் வந்து திருமணம். இடப்பெயர்வு நகர்வு என்பது பல்வேறு வகை உள்நகர்வுகளை கொண்டதாகும். அடுத்ததான் மேட்ச்சு, இடப்பெயர்வு அப்படிங்கிறது வந்து இடம்பெயர்தலின் அளவை குறைப்பது. சாரி, இடம்பெயர்வு கொள்கை என்பது. அடுத்தது 2வது வந்து பெண் இடப்பெயராளர் அவங்க வந்து திருமணம் நல்ல போகிறாங்க. சென்னை அப்படிங்கிறது வந்து வெளிக்குடியேற்றம் அதிகம். வசதி வாய்ப்புடைய இடப்பெயராளர் இடப்பெயர்ப்பாளர்கள் வந்து வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி கொள்ள. சேலம் அப்படிங்கிறது வந்து வெளிக்குடியேற்றம் சேலம் அப்படிங்கிறது வந்து வெளிக்குடியேற்றம் குறைவு. அடுத்ததாக ஆண் இடப்பெயராளர் வந்து வேலைக்காக போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட 9th ஃபுல்லாக உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் முடிஞ்சுது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் லெசனுக்குள்ளே போய் படிக்க முடியாட்டாலும் இம்பார்ட்டன்ஸ் குறிச்சிருக்கிறதையும் ஒன் வேர்ட்ஸை மட்டுமா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான டெஸ்ட்டையும் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஆல்ரெடி பாலிட்டிக் வந்து 10th and 9th அப்லோட் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் லெசன்ஸ் ஃபுல்லாக ஜஸ்ட்டு வாட்ச் விட்டு ஒன் வேர்ட்ஸை பார்த்துட்டு அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் அட்டன் பண்ணால் கூட உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.